கொரோனா வைரஸ் இந்தியாவில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு இந்தியா பூரா இரநூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்தாலும் தமிழ்நாட்டு இதுவரையில் ரெண்டு பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று தகவல் வந்தாலும் கொரோனா வைரஸ் பரவுறத குறைச்சி மதிப்பிடக்கூடாது மெத்தனமாக இருக்கக்கூடாது ரொம்ப ஆபத்தானது கொள்ளை நோயின்றதை கவனத்தில் எடுத்துக்கணும் குறிப்பாக மாநில அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இது மாதிரி சினிமா தேட்டர்கள் இவையெல்லாம் மூடணும் வணிக வளாகங்கள் மூடணும்னு சொன்னாங்க இது ஒரு ஆளுங்கட்சியுடைய பிரச்சனை மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழுத்து மக்களுடைய பிரச்சனை அடிப்படையில் இதை பார்க்கணுன்றது கரெக்ட் அதே மாதிரி எல்லா சாதாரண மக்களும் அந்த கொரோனா பரவ தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க என்பது உள்பட வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் மாநில அரசாங்கம் இது ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது திடீர்னு ஒரு நேரத்தில் அதிகமாக ஒரு பரவி ஏராளமான ஜனங்கள் மருத்துவமனைக்கு வந்தால் நம்ம வந்து அப்போ வந்து சமாளிக்க முடியாமல் ஒரு அவலநிலம் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்குது ஆகவே தான் மத்திய அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு தடுப்பு நடவடிக்கையையும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணும் மெத்தனமாக இருந்துடக்கூடாது அலட்சியமாக இருந்தக்கூடாதுன்றது மாநில அரசாங்கத்தை நான் ஒரு பொறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அகில இந்தளவில் ஒரு கொள்ளை நோயான கொரோனா வைரஸ் நாட்டையே விரட்டிக்கிட்டு இருக்கிற இந்த பின்னணியில் மத்திய அரசாங்கம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து துவங்க இருக்கிற அந்த தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பை சுத்தமாக கைவிடணும் அது தேவையில்லை அதுவும் கிட்டத்தட்ட பதிமூணு மாநில அரசுகள் என்பிஆர் வேண்டான்னு வேற சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இந்த கொரோனா வைரஸ் தடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாடு புற அரசியல்களை முடிக்கிவிட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் மத்திய அரசாங்கம் இருக்கிற இந்த பின்னணியில் மாநில அரசு இருக்கிற இந்த பின்னணியில் இப்போ போய் ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து என்பிஆர் அதுன்னு சொல்லி ஆரம்பித்தா சரியாக இருக்காது ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவது இந்த தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பை முழுசாக மத்திய அரசாங்கம் கைவிடணும் அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் வருது இந்த கொரோனா வைரஸ் அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு நார்மலாக சுச்சுவேஷன் வந்த பிறகு அதற்கு பிறகு வந்து சென்சஸ் சம்பந்தமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமாக அப்புறம் மத்திய அரசாங்கம் முடிவு செய்யலாம் இவைகளை பற்றி சொல்லுகிற போது இன்னைக்கு மாலையில் ராத்திரிக்கு இரவு எட்டு மணிக்கு பிரதமர் வந்து பேச போகிறார் அது ஏற்கனவே விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி சாயந்தரம் பிரதமர் பேசக்கூடிய ஆற்றக்கூடிய அந்த உரையில் அவருடைய பேச்சில் என்பிஆரை கைவிடுவதாகவும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நடக்கிற தூங்க இருக்கிற என்பிஆர் மக்கள் தே தேசிய மக்கள் பதிவேடு கணக்கெடுப்பை கைவிடணும் சென்சஸ் எடுக்கிறத ஒத்தி வைக்கணும் இந்த விஷயங்களை அவருடைய பேச்சில் அவருடைய உரையில் அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பிரதமரை நாங்கள் வலியுறுத்துகிறோம்